கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டோம்னா கொஞ்சம் பாரமா இருக்கு, ஏன்னா பினிஷிங் டச் போய்க்கு இருக்கனால கொஞ்சம் செலவு அதிகமா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இவங்களுக்கு சாமி கும்பிட்டு அப்படியே வர வழியில ஒரு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துடலாம்னு. ஓகே, இப்போ வந்து பேக் சைடு எங்க ரெண்டு பேரும் அவுட்ஃபிட்டையும் நான் வந்து கரெக்ட் காமிப்பேன். காமிடா பேக் சைடு. ஆனால் இதுதான் எங்களோட இன்னைக்கு அவுட்ஃபிட்டு எப்படி இருக்கு எடுக்கல. எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டீடைல் சொல்லிடுவோம். இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த டே மறக்க மாட்டோம். ரொம்ப நாள் சென்று வந்திருக்கோம், ரொம்ப நாள் சென்று அந்த ஆத்தாவை பார்க்கணும்னு இருந்திருக்கு. நடராமா எனக்கு அழுக வந்துருச்சு தெரியுமா? நான் நினைச்சது எல்லாம் வேண்டிட்டேன்னா, நான் நினைச்சிட்டு வந்தது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன்று விடாமல் வந்து எல்லாத்தையுமே வேண்டிட்டேன். ஒரு விஷயத்த வேண்டும் போது மட்டும் என் கண்ணில் தண்ணீர் வந்து விட்டது. அது என்ன விஷயன்றத வந்து சொல்லக்கூடாதுல்ல, சொன்ன நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைவேறியது தான், இதனால இன்னும் நிறைவேற வேண்டியது நிறையவே இருக்கு. நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்த ஆத்தாவை என் ஆத்தா நாங்கள் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டான். அதனால ரொம்ப ஸ்பெஷல் இவ எங்களுக்கு, என் அம்மா மாதிரி. இந்த மாதிரி கேட்டது எல்லாத்தையும் அம்மா எப்படி சொன்னதை நிறைவேற்றுவாக, சொல்லாததை நிறைவேற்றுவாகல்ல, அந்த மாதிரி சொல்லாததை நிறைவேற்றுவா இந்த அத்தா. அப்படிதான் நாங்கள் நிறைய பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் எங்கள் வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நான் உங்கள் வீடியோ பார்த்து இந்த கோயில் நான் சர்ச் பண்ணி வந்தேன்க்கா, இன்னும் நிறைய நல்லது நடந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ. உட்காந்துட்டு போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தான் வீடியோலாம் எடுத்தோம், ரெண்டு மூணு வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்து இந்த சார் தான் நிறையா வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது இதுவுமே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். போயிட்டு ராமன் தான் மிரர் ஆகிடுறோம். ஓகே, நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு என்ன நடக்குதுன்றதை காமிச்சிடும். வீட்டுக்கு போயிட்டு சில பல வீடியோஸ் எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். கருப்பு வந்து உள்ளே உட்காந்துருக்கான் தம்பியை பார்த்துட்டு. இன்றைக்கி செம்ம ஆகி பார்த்தீங்கன்னா அழகாக கிளப்பி விட்டோம். சார் பார்த்தீங்கன்னா ஆன்னு தூங்குறாரு.
கதவு துற. இவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் வந்து ஒரு விஐபி மாதிரி வந்திருக்காரு சார். இன்னைக்கு இந்த இது வந்து தொண்டர்கள் மாதிரி வந்திருக்காரு. யாரோட தொண்டர்களா நீங்க? தலைவரோட தொண்டரா? பாருங்க வீடியோ எடுத்து அசத்திக்கிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து ராமனை வந்து வீடியோல விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிடுச்சுடா. இப்பதான் உள்ள திரும்ப வீடியோ அது அவங்கள பார்த்து சொல்லுது. அண்ணா நீங்க வீடியோ அண்ணா கூட சொல்ல வீடியோ எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்களே நேர்ல அப்படின்ட்டாக. ராமி வந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கா. என்னடா ராமா இருந்தா அழகா இருக்குன்னு சொல்லுச்சா இல்லையா? தங்கச்சியா இருந்தா காருக்கு மாலை போட போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் தார் வேற லெவலாக வச்சுருக்கீங்க ராமனை நிறைய பேர் பாராட்டுனீர்கள். நம்ம தார் ஏதாச்சும் மாட்டி விடு. நாங்கள் இன்னும் நேம் ஸ்டிக்கரை காமிக்கல தானே. இங்கே பாருங்க இங்கே மகிழன்னு எழுதியிருக்கோம். மேலே வந்து மருதுடையார் துணை ஸ்ரீ மருதப்ப சுவாமி துணைன்னு எழுதியிருக்கோம். கீழே வந்து ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பர் துணைன்னு எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து கீழே மகிழன். அதுக்கடுத்து பின்னாடி நாங்கள் வந்து அந்த காரில் எழுதாத ஒன்று எழுதியிருக்கோம். அப்படி என்னன்னா ராம் யோகான்னு எழுதியிருக்கோம். இங்கே வந்து ராம் யோகா 2 அஃபிஷியல், இங்கிட்ட ராம் யோகா சேனல். மேலே வந்து ராம் யோகா, கீழே மகிழன். இந்த இது இந்த இப்போ தான் இந்த காரில் தான் ராம் யோகான்னு ராம் எழுதுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் எழுத சொல்லிட்டேன். ஆத்தால பார்த்துட்டு வந்ததுல அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என்னடா ராமா இன்னொரு சந்தோஷம்னா ராமன் அழகா இருக்குன்னு சொன்னா ராமே குசி தாங்க முடியாம இருக்கான். ஏய் உண்மையில தானே ஒரு ஒருத்தவங்க நம்ம வந்து புகழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா நான் எனக்குலாம் சந்தோஷமா இருக்கும்பா. திருப்பி காட்ட சொல்லுது இந்த பாவி மனுஷன். அக்கா கேக் வெட்டுறேன் கேக் வெட்டுறேன் ஏன்னா அம்மக்குட்டி சொல்ல விடக்கூடாது. இங்கே வரைக்கும் நைட்டு திருட்டுத்தனமாக பா எடுத்து குறிச்சிட்டேன். இப்போவா சரி சரி இல்லை ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த அக்கா சென்னைக்கு காண்டி சொட்ட நீ தான் பாய் தின்ட்டி அப்படி கிடையாது. சிண்டை கொட்டி விடுங்க திங்கினா. எங்கள் முதல்வரே வாழ்க. ரெண்டு போலீஸ்காரங்க வந்து இவனை சாருங்கிறாங்க. ஆள் பட்டம் படிச்ச பெரிய போஸ்டிங்ல இருக்கிற மாதிரி இந்த வெள்ளை சட்டையை அவன் கண்டுபிடிச்சாருல்ல. அதுக்கு ஒரு தொண்டனை மதிச்சா கூட நல்ல வாழ்க்கை கஷ்டம் பண்ணான்.
உனக்கு பிடிச்ச திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் நிறையா ரொம்ப. ஆனால் தேடி தேடி தான் நீ எடுக்கணும். உன்னை எங்கள் கட்டடத்தில் போட்டு தான் இங்கே ஒழிச்சு வைக்கணும். தெரியாது எங்கே இருக்கு எங்கே இருக்கு எப்போ வாங்க போறேன் வாங்கி வச்சா இருக்கும். மளிகை ஜாமான் மளிகை ஜாமான் காய்கறி ஜாமான் ஓகே பிடிக்கும். இந்த சாரி இப்படி இந்த சாரி நம்ம மணி கலெக்ஷன் அவைலபிள் இருக்கு. ப்ளவுஸோட ப்ளவுஸோட அவைலபிள் இருக்கு. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஒன் பை ஒன் கெட் சி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெண்டு நாள் இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆனால் க்ளோஸ் ஆயிடும். நியூ ஆஃபர் ஏதாச்சும் போடுவோமான்னு தெரியல. ஆஃபரும் இல்லையான்னு தெரில. அதனால் ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க. பாய். என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு ஒரு சூப்பரான நான் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுவும் நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். அதுவும் ராமன் தான் ஓப்பன் பண்ணா. இருந்தாலும் வந்து இந்த கிஃப்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏதாவது சாரி இல்லைனா ஏதாவது பொக்கே இல்லைன்னா ஏதாச்சும் டாய்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சத்தியமா எங்கள் கணவர் நிறைவேற்றிய சாமியில் இந்த சாமியும் ஒன்று நான் சொல்லுவேன். நிறையா சாமி இருக்குது. அது இந்த சாமியும் ஒன்று ஃபேவரட் சாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நிறையா சாமி எங்களுக்கு இருக்குது. அந்த சாமியில் இந்த சாமியும் ஒன்று. ராமனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாமி. எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப ஒரு பிடிச்ச சாமியே சொல்லலாம். இந்த கிஃப்ட்டு அழகாக இருக்குல்ல. கண்ணு கலங்குது எனக்கு. ஐயப்பனை பார்த்த உடனே ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்களுக்கு அவர் நினப்பாகவே இருக்குது. ஒன்று ஒரு டூ வீக்ஸாக இருக்கும் மலராமா. இப்போ வந்து இந்த அக்கா இதை அனுப்பணும்னு சத்தியமா அந்த ஐயப்பன் வந்து திருப்பி எங்களை உங்களை நல்லது பண்ணிட்டேன்டா எப்படா என்னை தேடி வரப்போற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சத்தியமா இருக்கு. இப்போ ரெண்டு நாள் ராமனுக்கே வந்து ஐயப்பன் தோண்டிட்டே இருக்காராம். வீடியோவே பார்த்துட்டு அவர் வீடியோ டக்கு டக்குன்னு வருதா. எப்பவுமே வராது. எப்பவும் மாலைப்புற சமயம் ஆகும். இப்போ பார்த்தா ரீசெண்டாக எல்லா இடத்துலயுமே வருது. எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத ஒரு கிஃப்ட். இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து அழுகையே வந்துருச்சு. இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐயப்பா வந்து நான் உனக்கு பண்ணி நான் நீ நினச்சத நான் பண்ணிட்டேன்டா. நீ என்னை எப்படா தேடி வருவேன்றதுக்கான ஒரு அறிகுறியாக நான் இதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து திருப்பி ராமன் மேலே போட்டு பெரிய பதல் நடந்து ஐயப்பனை தரிசித்து வருவார் எடுத்து. அது மட்டும் இல்லை இந்த கிஃப்ட் எனக்கு யார் பண்ணான்றதை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிருக்கேன். எனக்கு வந்து ஆரி க்ளோஸ் நிறையா போட்டிருக்கேன். சுபா ஆரி ஃபேஷன் சுபா சிஸ்டர் தான் இந்த ஒரு சூப்பரான என்னோட ஃபேவரட்டான இந்த பிறந்தநாள் இந்த கிஃப்ட்டுக்காக நான் மறக்க மாட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமத்தோட தாலி கை வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். என்னோட பர்த்டேக்கு நீங்க இந்த ஒரு அற்புதமான கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் கேக் கொடுத்து சமாதானப்படுத்தும் கிஃப்ட் வாங்குவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தாங்க அப்பா இந்த கல்லு பத்தல இங்க இருந்த நாலு கல்ல சீட்டு வந்துக்கலாம். இந்தாங்க என்ன போமா பிறந்த நாள் பாருங்க வண்டி வரும்போது பாத்துருக்கலாம்ல. இப்ப அங்க இருந்து எப்படி அள்ளிக்கு வருது நீங்க பாருங்க. எங்க மேல இருக்க கடுப்புல எங்க அப்பா மண்ணை அங்கே கொண்டே ஒட்டியிருக்காரு. அங்கேயே இந்த வீட்டுக்கு இங்கே தூக்கிட்டு வரணுமா. வேற வேணுங்கனே அங்கே கொட்டி வச்சிருக்காரு வேலை செய்யறது. அவரு கொண்டு கொடுக்க வச்சு கொடு போக முடியாது. போதுமா தண்ணி கூட இல்லாமல் போயிடுது. போக முடியாது.